நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ் சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃபிளவர் ஆயில் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் ஈஸி டெக் நிறுவனத்தில் கேமரா பொறுத்திடுங்கள் உலகில் எங்கிருந்து உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை கண்காணித்திடுங்கள் பாதுகாத்திடுங்கள் உதாதித்யமா அபரிமிதமான தந்தை வழி தாய்மாமன் வழி இருந்த வீட்டின் வழி இந்த மூணு வழியில யோகத்தை கொடுப்பார் ஒரு யோகம்ங்கிற வார்த்தையை ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்தோம்னா அவங்க பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருந்தா தான் இந்த யோகம் உள்ள கிரகங்கள் அப்படி அமையும் உதாத்திய யோகம் உள்ள ஜாதகாரர்கள் என்ன நிறம் பயன்படுத்தணும் பச்சையை சகப்பு தான் பச்சையை சகப்பு தான் வச்சுக்கணும் சகப்பில் வந்து புதனும் சந்திரனும் சேர்ந்தா அபரிமிதமானையும் அதுக்காக பச்சையும் வெள்ளையும் கொடுத்திருக்காங்க செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தா சஜிமங்கள யோகம் மங்களத்துக்கு அதனால அந்த இடுப்புல பச்சையை கட்டுவாங்க கால் பக்கம் செவப்ப கட்டுவாங்க தங்கம் இடுப்புக்கு கீழே வரக்கூடாது காது மூக்கு கடத்தல் எல்லாம் வரலாம் தொப்புள் வரைக்கும் வரலாம் ஒட்டியாடும் முழுசா போடுறாங்க அது வரவே கூடாதுதான் பின்னால் அதோட விளைவு மோசமா இருக்கும் அடுத்த யோகமாக வந்து நம்ம புதாதித்ய யோகத்தை பற்றி பேசினீங்க புதாதித்ய யோகம்னு புதனும் சூரியனும் சேர்ந்தால் புதாதித்ய யோகம் என்ன புதாதித்ய யோகம்னா புதாதித்ய யோகம் அபரிமிதமான தந்தை வழி தாய்மாமன் வழி இருந்த வீட்டின் வழி இந்த மூணு வழியில யோகத்தை கொடுப்பார் அப்பா வழியில ஒரு யோகம் வரும் தாய் வழியில ஒரு வரும் தன் வழியில ஒரு யோகம் வரும் அதாவது சூரியனும் புதனும் இணைஞ்சிருந்தாலும் ஒரு சூரியன் புதனும் எங்க இருந்தாலும் சரிங்க அது தான் நீச்சமா இருந்தா பலம் தாமதமா வரும் ஆட்சியா இருந்தா அதிகமா வரும் உச்சமா இருந்தா மேலும் வகைப்படுத்தி வரும் அதாவது ஒரே வீட்டில் இணைஞ்சிருந்தாலும் சரி புதனும் சூரியனும் பார்த்துக்கிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டாங்க புதாதித்ய யோகம் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து தான் மட்டும்தான் புதனும் சேர்ந்தா தான் கடவன் மனைவியின் யோகம் என்ன மனவரையில் கடவன் மனைவியா உட்கார்ந்தா தானே மற்றபடி தனித்தனியா இருந்தா இல்ல தனித்தனியா வேலை செய்யாது இப்ப வந்து பேர் ஒன்னா தான் புதன் வீட்டுல வந்து சூரியன் இருந்தா அப்படி அந்த மாதிரி இருந்தா புதன் வீட்டுல சூரியன் இருந்தாலும் நன்மைதான் அது புதன் ஆதித்ய யோகத்துல வருமா வரா புதன் ஆதித்ய யோகத்துல வரா புதனுடைய அனுகிரகத்துல வரும் அனுகிரத்துல வரும் சூரியன் வீட்டில் புதன் இருந்தால் புதனோட அடுக்கிறக்கு சூரியனுக்கு கிடைக்கணும் புதன் வீட்டில் சூரியன் இருக்கிறது சூரியன் வீட்டில் புதன் இருந்தால் சூரியனோட அனுக்கிறக்கு புதனுக்கு கிடைக்கும் ஆனா புதாதித்ய யோகம்ன்றது எப்போ வேலை செய்யணும் ரெண்டு பேரும் சேர்ந்தோம் சேர்ந்தா தான் இந்த யோகம் பிரபாதமாக வேலை செய்யும் இந்த யோகம் என்ன மாதிரி பலன் எப்படி கேட்டீங்கன்னா இப்போ பேங்கில் பணம் இருக்குது அது புதனும் சூரியனும் பார்வையில் இருக்கிறது நீங்க போய் எடுக்கறீங்க கையில படம் வருது அது ஆதித்ய யோகம் ஆதித்ய அந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை துவங்குறது பாக்கிறது அதனால கிடைக்க லாபத்தை எடுக்கிறது சேர்றது இப்ப வந்து யோகத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்ன அந்த ஜாதகாரன் எப்படி இருப்பார் அது எந்த வீட்டில் இருக்குதோ அதை பொறுத்து இப்போ புதாதித்ய யோகம்ங்கிறது எந்த வீட்டில் இருக்குதோ அதை பொறுத்து அந்த வீட்டுக்கு வேலை செய்யும் அது அந்த மாதிரி சிறப்பு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதகம் பாக்குறோன்னு வச்சிருக்கேன் இப்போ துலாத்தையும் மேசத்தையும் லக்ன ராசியை வச்சு பேசுறோம்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த ராசியில சொல்லும்போது ரெண்டே கால் நாள் பலன் அதுல எவ்வளவு நட்சத்திர பாதம் போயிருச்சோ போனது போக மீதி இருக்கிற பலனை இந்த சூரியன் பதன் எந்த கிரகம் சேர்ந்திருந்தாலும் கொடுப்பாங்க அப்போ அது மூணு ஒன்பது பாதத்தை மூணு பாகமா பிரிக்கணும் மூணு பாதம் ஒரு படம் மூணு இருந்து ஆறு பாதத்துக்குள்ள ஒரு படம் ஆறுல இருந்து ஒன்பது பாதத்துக்குள்ள அதாவது ஜென்ம அனுஜென்ம திருஜென்மன்னு சொல்ல முடியா அது மாதிரி இப்ப மேச ராசியில உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வரம் ராகு இருக்காரு மகரத்துல இப்ப கிரகங்கள்ல புதாதித்ய யோகம்னு சொல்றோம் புதனும் சேர்ந்திருந்தான் அதே மாதிரி குரு வந்து சந்திரனுக்கோ லக்னத்துக்கோ பத்துல இருந்தாருன்னா உச்ச யோகம் அது அது கேசரி யோகம் மிகப்பெரிய ஒரு கேசரி உகத்தை கூட ரெண்டு பேரும் சேர்த்தா கெஜங்கேசரி யுகமா மாறும் கேத்தரத்துல பத்துல உச்சம் பெற்றான் கடகத்துல குரு உச்சம் பெற்றா ரொம்ப சிறப்பு ஏன்னா தான் தன் வீட்டில ஆட்சியா இருக்கிறத விட இன்னொரு வீட்டில படம்பு உச்சமாகிறது என்ன இது கூட இது கேட்டுக்க தாய் வீட்டில ஒரு பொண்ணு இருக்குது அந்த வீட்ல அதுக்கு செல்வாக்கு இருக்குது பழ வசதி எல்லாமே இருக்குது ஆனால் கணவன் வீட்டில இருக்குது அது உச்சம் உச்சம் தாய் வீட்டில இருக்கிறது ஆட்சி தாய் வீட்டில் இருக்கிற ஆட்சியை கணவன் வீட்டில் செய்ய முடியாது தாய் வீட்டில் அது சுதந்திரமாக எப்படி இருக்கணும் அது ஆனந்தமாக இருக்கும் அது அப்பா அம்மா வந்து பெருசாக குழந்தை மேலே செல்லமாக வந்து ஆனால் கணவன் வீட்டு இப்படித்தான் இருக்கணும் அப்போ உச்ச படத்தை கொடுக்கறது எது கணவனுடைய எல்லா விதமான புகழுக்கும் கீர்த்திக்கும் செல்வத்துக்கும் மூடாதாரமாக இருக்கிறது யார் மனைவி அப்போ உச்சபல்லன் ரெங்க கிடைக்கிது வாழ்க்கப்பட்ட வீட்டில் ஆட்சிபல்லன் ரெங்க கிடைக்கிது வாழ்ந்த வீட்டில் புரிஞ்சிருச்சா அப்போ ராசியில் இருந்ததுன்னா ஆட்சி வீட்டில் இருக்கும்போது இருந்த படன் பரத வீட்டில் இருக்கும்போது இந்த படம் ஒரு ஜாதகம் குரு உச்ச வீட்ல இருந்தா திருமணத்துக்கு பின்னால் அடைஞ்ச படன் அது மாதிரி யோகம் அதுக்கு அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இப்ப துலாள அக்கிரத்துக்கு பதிரோ ராமனத்தன் சுக்ரன்

சுக்கர விடாவும் அவருக்கு அதிகார பலரை கொடுக்கும் அப்ப கடத்தரசான கூட பலர் அடைவார் யோகம் அப்படித்தான் அதே மாதிரி சிறப்பான பண்ண ஆதித்தியன்னாலே மூத்தது யோகம்னா மூத்த யோகங்களுக்கெல்லாம் சிறப்பு செய்யக்கூடியது இவங்களுக்கு என்ன செல்வம் எப்படிங்க செய்யறோம் எப்படி இருக்கும் இவங்களோட வாழ்க்கை இருக்கும் அதுல அதாவது சாதாரணமா உங்களுக்கு அவங்க பூர்வ புண்ணியம் பண்ணியிருந்தா தான் கஜகே குரு வலுவா இருப்பார் கஜகேஸ்வரி யோகம் இருந்தாலோ 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 புதாதித்ய யோகம் 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 ஒரு ஒரு யோகம்ங்கிற வார்த்தையை ஜாதகத்தை நம்ம எடுத்தோம்னா அவங்க புண்ணியம் பண்ணியிருந்தா தான் கிரகங்கள் அப்படி அமையும் அதனால அது யோகத்தை சொல்லக்கூடியதான் இப்ப ஹம்ச யோகம்னு ஒண்ணு இருக்கு அதாவது சந்திரனுக்கு சந்திரன் வந்து லக்னத்துக்கோ ராசிக்கோ பத்துல இருந்தான் கேந்திரத்துல இருந்து வந்து உச்சமானா ஹம்ச யோகம் அந்த ஹம்ச யோகம் எல்லா விதமான நன்மைகளையும் செய்யும் ஹம்ச யோகத்துக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு இப்போ ஒரு ஜாதகம் வந்து குரு வந்து கடகத்தில் இருக்காரு சந்திரன் வந்து மேத்தார் நடுவில் செவ்வாய் இருக்கார் ஒருத்தருக்கு ரிஷபத்துல அப்போ திருமணம் கொஞ்சம் தாமதமாகும் ஆகும் இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் செவ்வாய் வந்தார்னாலே திருமண தாமதம் ஏற்படும் ஆனால் தாமதத் திருமணத்தின் மூலம் உயர்ந்த பலன் கிடைக்கும் அவங்களுக்கு இப்போ புதாதித்ய யோகம்ங்கிறது சிவா விஷ்ணு கோயில் சிவா விஷ்ணு கோயிலே சென்னையில் இருக்க கையில் பட்டு போய்க்கு சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த இடத்தை இருக்கிற கோயிலுக்கு போகணும் சங்கரநாராயணன் கோயிலுக்கு போகலாமா அது அது சங்கரநாராயண சிவனும் விஷ்ணு தானே ஆமா அதான் தான் கேட்கு ஏன்னா சங்கரநாராயண கோயிலுன்றது நிறைய இடத்துல இருக்கு அந்த இடம் அந்த கோயிலுக்கு போகலாமான்னு அது நம்ம இதுகிட்ட இருக்குது உங்களுக்கு சங்கரநாராயண சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த கோயில் எதுவோ அது புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தான் என்ன என்ன தேதிகளில் போன என்ன நாட்கள் போன அது சேர்ந்திருக்கிற நாள்ல போறது ரொம்ப விசேஷம் புதனும் மாத கிரகம் சூரியனும் மாத கிரகம் அந்த மாத கிரகங்கள் சேர்ந்து இருக்கிற போதோ பார்த்துக்கிட்டு இருக்கிற போதோ போனோம்னா நல்லது நீங்கள் அந்த கிரக செயற்கை கூட்டான கோயிலுக்கு போகாம சம்பந்தம் இல்லாத கோயிலுக்கு போனோம்னா அதில் பிரயோஜனம் இல்லை இப்போ வந்து புதன்கிழமையோ இல்லை ஞா ஞாயிற்றுக்கிழமையோ போகலாமா ஏன்னா புதன்கிழமையில் வந்து சேர்ந்திருக்க நாள் தா அது தாண்டி சேர்ந்திருக்க நாள் அன்னைக்கு போகலாம் அந் அப்போ அன்னைக்கு வந்து ஏன்னா மாதத்தில் ஒரு நாள் அவங்க ஜனனத்தில் எந்த சேர்ந்து சேர்ந்துருக்காங்களோ அந்த நாள் இப்போ வந்து குரு வீட்டில் சேர்ந்துருந்தாங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை தான் தனுசு பேடத்தில் சேர்ந்தது தான் வியாழக்கிழமை மேச பரீட்சத்தில் சேர்ந்தது தான் செவ்வாய்க்கிழமை அந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எந்த நாள் கல்யாணம் ஆச்சுன்னு எந்த நட்சத்திரத்தில் ஆச்சுன்னு எந்த ராசியில் ஆச்சுன்னு எல்லாம் கேட்குறாங்க இல்லையா நாள் முத முக்கியம் நாள் செய்வதை நல்லோர் செய்யாருன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா தான தான் பலன் அதிகம் இவங்க இந்த இருக்க அந்த ஜாதகர் வந்து வேற என்னென்ன பண்ணணும் வேற என்ன விஷயங்கள் பண்ணலாம் பண்ணா அவங்களுக்கு நல்லது அரச பதவி நல்லது ஆன்மீக பதவி நல்லது வித்த கல்வி சாலை எல்லாம் பல்கலைக்கழகம் எல்லாம் கற்றாக பாருங்க அவங்களுக்கு நல்லது கல்வி சம்பந்தப்பட்டது அரசர் சம்பந்தப்பட்டது அது மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்டது சிறப்பாக வருவாங்க சிறப்பாக அதாவது அரசு வேலைகளோ இல்லை வந்து அரசியலோ அது வந்து இவங்களுக்கு வந்து நல்லது கொடுக்கும் கட்டாய அரசியல் வேலை இல்லைன்னா ஏதோ ஒரு வேலை இல்லை ஹையஸ்ட் பொசிஷன் வருவாங்க அது எந்த வயசுக்கு அப்புறம் வருவாங்க எப்போ வந்து இந்த யோகம் வந்து வேலை செய்யும் அது அவங்க ஜாதகத்துல சேர்த்து இருக்குது பாருங்க அவங்க தசாபுத்தி ஏதாவது வரணும் ஒரு யோகம் இருக்கிற ஜாதகத்துக்கு அந்த தசாபதி வரும்போது அதிகப்படியான பலன் கால கொடுக்கும் தசாபதி இல்லாத போது நிச்சயமா படன் கொடுக்கும் அவ்வளவு படன் கொடுக்காது திசையோ புத்தியோ அந்தரமோ அந்தராந்திரமோ சூட்சமோ எது இருக்குதோ அந்த நேரம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டினா அது நீடிச்சு வந்துடும் வந்துடும் புதாத்திய யோகம் உள்ள அந்த ஜாதகாரர்கள் என்ன நிறம் பயன்படுத்தணும் என்ன பொருட்கள் வந்து வச்சுக்கலாம் பச்சைய சகப்பு தான் பச்சை சகப்பு தான் வச்சுக்கணும் சகப்பனை வந்து செவ்வாய் வந்து குங்குமத்துக்கு கதிபதி இல்லைங்களா செந்தூரம் இருக்கு பாருங்க செந்துரு கலர் அதான் ஒரு ஆரஞ்சு கலர் சிவனுக்கு அந்த சிகப்பு ஆ ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு கலர் வருது இல்லைங்களா அது புதருக்கு பச்சை தான் அது ஏன்னால் புதருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா உலகத்தில் தோற்றுக்கிற எல்லாம் பச்சையாக தான் தோற்றும் இல்லைங்களா பச்சையாக தோற்றுதான் அப்புறம் கலர் மாறும் இல்லைங்களா இப்போ பூ இருக்கு செடி இருக்குது வெதை இருக்குது அர்ற பூ தான் நிறம் மாறும் செடி நிறம் மாறாது எங்கேயாவது செடி நிறை மாறி பார்த்துருக்கீங்களா பூ அதுல பல கலரில் இருக்கும் படைக்கும் போதே ஒரே செடியில இத்தனை விதமான கலர் பூக்கள் எல்லாம் ஏம்படைச்சார் அப்படின்னா அந்தந்த கிரக படம் உள்ளவங்க அந்தந்த பூவை வச்சு பூஜை தான் அதனால அதுதான் பலனளிக்கும் அவங்களுக்கு எது பச்சையும் சிகப்பும் கலந்தது இப்ப நீங்க ஒன்றும் இல்லை ஒரு கடையில் போய் நீங்க சிகப்பு புடவை வாங்கினாலும் மஞ்சள் புட வாங்கினா அந்த பார்டரை பாருங்க பார்டர்ல வந்து உங்களுக்கு இந்த கலர் ஏதோ ஒன்று வந்துடும் இப்போ மயில் கட் வேஸ்ட்னு ஒன்று இருக்கு பார்த்துருக்கீங்களா மயில் கட் வேஸ்ட்னு அது ஒரு சைடில் பச்சை இருக்கும் ஒரு சைடில் சகப்பு இருக்கும் நடுவில் வெள்ளம் இருக்கும் இல்லைங்களா அது என்னத்துக்கு இது இந்த பக்கம் இப்படி கொண்டாடுறாங்க புதனும் சந்திரனும் சேர்ந்தா அபரிமிதமான யோகம் புதனும் சந்திரனும் சேர்ந்தா சேர்ந்தா அபரிமிதமான யோகம் அதுக்காக பச்சையும் வெள்ளையும் கொடுத்துருக்காங்க செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தா சஜிமங்கல யோகம் மங்களத்துக்கு அதனால அந்த இடுப்புல பச்சையை கட்டுவாங்க கான் பக்கம் சிவப்பை கட்டுவாங்க நடுவில் வெள்ள இருக்கும் அப்ப அங்க மூணு கிரகம் கூடுறாங்க யார் யார் பாருங்க சந்திரன் செவ்வா புதன் இல்லைங்களா அப்ப அந்த இந்த இது கூட சேர்ந்தாலும் பலன் உண்டு அப்ப புதனும் செவ்வாயும் சேரக்கூடாது ரெண்டு பேரும் சத்துரு அதுக்காக ரெண்டு பேர் நடுவில் வெள்ளையும் விட்டாங்க ஆ அப்ப புதனோட சந்திர சேர்ந்தாலும் நல்லது செவ்வாயோட நல்லது மலமா இருந்தாங்கன்னா அதிகபட்சம் அவ்வளோதான் உதாரணமா வீட்டில் விளக்கேத்துறாங்க ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாம செய்யறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் கை மாறி போயிருது இப்ப விளக்கேற்றும் போது இந்த பஞ்சகமிய விளக்குன்னே ஒரு விளக்கு இருக்கு அது வந்து விசேஷ காலங்கள் எல்லா நாளும் ஏத்தாண்டி கூட திருவிழா டைமு விசேஷ டைமு கல்யாண நாள் அந்த மாதிரி சுமீத்ஷன் நல்ல பஞ்சகவிய விளக்கத்தலாம் தீபத்தில் தெரி போடுற பாருங்க அந்த தெரிய வந்து சாந்தி பண்றது தண்ணி தெளித்து சாந்தி பண்றது சில பேர் இருப்பாங்க ஊதி பண்ணுறவங்க இருப்பாங்க புஷ்பத்தால புஷ்பத்தை கொண்டு தீபத்தை மேலே வச்சு அடைக்கலாமா

இல்லைங்களா அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நன்மையை செய்யும் அதே மாதிரி இவருக்கு சரபேஸ்வரன் சரபேஸ்வரர் காலபைரவர் துர்க்கை இவங்க எல்லாருக்குமே ராகு காலத்துல பூஜை தீபம் போறது விசேஷம் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சென்னை சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃபிளவர் ஆயில் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் ஈஸி டெக் நிறுவனத்தில் கேமரா பொறுத்திடுங்கள் உலகில் எங்கிருந்து உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை கண்காணித்திடுங்கள் பாதுகாத்திடுங்கள்